இன்னைக்கு வந்து நம்ம மன செக்மெண்ட்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த அந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ்ல எது சரியான பேரண்டிங். ஸோ இதுதான் அந்த மூணாவது முறை, அதாவது வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அதாவது வந்து குழந்தைய வந்து எப்படி சரியா வளர்த்தாக்க அதோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த அணுகுமுறை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கு. குழந்தைய எப்படி கண்டிக்கிறது, எப்படி கண்டிச்சா சரியா எடுத்துப்பாங்க, எப்படி கண்டிச்சா நம்மளை வந்து கோச்சுப்பாங்க, இப்படிங்கறதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இந்த முறை பாத்தீங்கன்னா இதுதான் சரியான அணுகுமுறை. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பேரண்ட்ஸ் வந்து கிளியரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிடணும். இப்ப வந்து ஒரு நாடு எப்படி நடத்துறாங்க இதுதான் ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லி, அதே மாதிரி ஒரு வீடை வந்து நம்ம நடத்தும் போதும் இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் நீ கரெக்டா கட்டுப்பட்டு வாழணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து வெளியுள்ளது பாக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க வந்து பியர் ப்ரெஷர் அப்படிங்கறத சந்திக்கிறாங்க. அங்க அதாவது அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வச்சிருக்காங்க, இவ்வளவு எனக்கு பாக்கெட் மணி தராங்க, அவங்க அப்பா 100 ரூபாய் தராங்க, நீங்க இதை கொடுக்க மாட்டீங்களா. ஸோ இப்படிலாம் வந்து இந்த குழந்தைங்க வந்து எல்லா ஒரு விஷயத்திலும் வந்து ஒரு சண்டை போட ஆரம்பிக்கும் வீட்டில் வந்து. ஸோ அந்த நேரத்தில் இந்த வந்து இந்த பர்டிகுலர் முறையை கையாள்றவங்க, அதை சரியான ஒரு அணுகுமுறை, குட் பேரண்டிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணுற பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா, இது நம்மளுடைய வீட்டுக்கு இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் செலவு பண்ண முடியும், அதுதான் ரைட் அப்படின்னு சொல்லி கிளியராக அந்த ரூல்ஸை போட்டு அதை கரெக்டாக ஃபாலோவும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு ரீசனிங் பண்ணணும். சில நான் இந்த ஆல்ரெடி சொன்ன ஒரு முறையில் அவங்க என்ன கண்டிப்பான பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா, காரணம் சொல்லாம நீ செய் அவ்வளவு மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் இது சரியான அணுகுமுறை இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை செஞ்சா என்ன ஆகும், இதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இதோட வெளிப்பாடு என்ன, இப்ப நீ படிக்கிறதுனால என்ன பலன் உனக்கு இருக்கு. ஸோ படி படி படின்னு சொல்றதை விட்டுட்டு படிக்கிறதுனால உனக்கு என்ன புண்ணியம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் படிப்பை பத்தி சொல்லணும்னா, நிறைய குழந்தைங்க வந்து ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், ஏதோ பேரண்ட்ஸ்க்காக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து படிக்கிறாங்க எக்ஸாம் டைம்ல. அப்படி இல்லாம ஏமா இந்த படிப்பு, படிப்புனால எல்லாருக்கும் பாக்கறக்காவா கசக்க தான் செய்யுது, பட் படிப்புனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத ஒரு வாழைப்பழத்துல ஒரு ஊசியை செலுத்துற மாதிரி சின்ன வயசுல இருந்தே இதோட இது, இன்னும் பெரிய லைஃப் ஸ்டைல் நீ பாக்கலாம், நீ நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போகலாம், ஸோ நீ ஜாலியாக நினைச்சதெல்லாம் நீ வந்து அனுபவிக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு சொசைட்டியில வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வைஸ் மாதிரி பண்ணாம ஒரு உணர்வு பூர்வமாக இப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு ரொம்ப போட்டு அட்வைஸ் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ இன்டைரக்டா இதன் மூலமா நல்லா இருக்கும், உனக்கு ரிவார்டிங்காக இருக்கும் அப்படிங்கறத மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சா, ரீசனிங் பண்ற ஒரு சின்ன வயசுல இருந்தே ரீசனிங் பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் அவங்களுக்கு ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் தான் புரியன்னு கிடையாது, குழந்தைங்களே குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எடுத்து சொல்லணும், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உனக்கு ஏன் இப்போ அடிச்சேன் தெரியுமா, நீ தம்பி பாப்பா கிட்ட பேசும்போது நான் ஏன் அடிச்சேன்னா அந்த மாதிரி நினைச்சது. ஸோ என்ன எதனால் நான் உனக்கு இதை செஞ்சேன் அப்படிங்கறது ஒரு நிமிஷமும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எல்லா நேரத்திலையும் வந்து நம்ம போய் பின்னாடி பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாது ஒரு குழந்தைங்களை. ஸோ பாதுகாக்கிறத விட்டுட்டு குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அதுலேருந்து இன்சிடென்ட்லேருந்து கற்றுக்க வந்து சொல்லித்தரணும். இப்போ நெருப்பு சுடணும் எப்படி தெரியும், எத்தனையோ தடவை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நெருப்பு சுடும் தொடாத தொடாதனும் சில குழந்தைங்க, அதை தொட்டு தான் பார்த்து புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேரம் தொட்டு பார்த்தாலும் பரவாயில்ல, அது சுடோன்றத ஒரு பர்மனன்ட் லேர்னிங்காக அந்த குழந்தை எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரி சில விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல, இதோட பெரிய பெரிய விளைவுகள் ஆபத்தை குழந்தைங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அந்த குழந்தைங்க சந்திக்க விடுங்க தயவுசெய்து. அப்படி சந்திக்க போது குழந்தை தனக்காகவே கற்றுக்கும், ஓகே இதுனா இதனால தான், இது அப்பா அம்மா சொல்லிடுறதுக்காக இல்லை, எனக்கே அது புரியுது அப்படிங்கிற அந்த புரிதல் மட்டும் வந்துருச்சுன்னா அவங்க அதை பர்மனண்டாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஒரு நேரமும் நீங்கள் அதை சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணிட்டு அதை கன்சிஸ்டண்டாக அந்த பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அதுன்னு கிடையாது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசன் அவுட் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே நீங்கள் போய் சொல்யூஷன் கொடுக்காம நீ யோசிமா நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற. ஸோ ஃப்ரீடம் கொடுங்க, ஆட்டோனமி கொடுங்க, அந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபீல் கொடுங்க. ரொம்ப தன்னம்பிக்கை வாய்ந்த பிள்ளைங்களா இந்த மாதிரி அணுகுமுறையில வளர்க்குற குழந்தைங்க வந்து ரொம்பவும் தன்னம்பிக்கை, ப்ராப்ளம் சால்விங் திறன்கள் நிறைய இருக்கும், அவங்களாவே நல்ல நல்ல முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பாங்க, நல்ல ரெஸ்பான்சிபிள் கிட்ஸா இருப்பாங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க, வேலை செய்யறாங்கன்னு கவலைப்படாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிவ் தம் ஸ்மால் ஸ்மால் கோர்ஸ், வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. ஸோ இதனால கஷ்டப்படுக்கணும்னு கிடையாது, அவங்க குழந்தைங்க எதிர்காலத்துக்கு நம்ம நல்லது தான் செய்யறோன்றதுக்காக இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த வழிமுறையில் இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னு சொல்லி வளர்க்குற குழந்தைகள் வந்து நல்லா வர்றதா நிறைய வந்து உளவியல் ஆராய்ச்சிகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் த பெஸ்ட் வே, இதுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்திட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.